அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்க்க போகிறோம். நம்மிடம் சொல்லப்படுற வரலாறு முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இஸ்லாத்தை பற்றி நம்மிடம் சொல்லப்படக்கூடிய வரலாறு என்னென்னா, கஜினி முகமதுன்னு ஒருத்தர் வடக்குலேருந்து படையெடுத்து வராரு, குஜராத்தில் சோமநாதபுர ஆலயத்தை கொள்ளையடித்துட்டு போகிறாரு. கோரி முகமது வராரு, சுல்தான் ஆட்சியாளர்கள் வராங்க, முகலாயர்கள் வராங்க. அவங்க காலகட்டத்திலலாம் ராமர் கோயில் இடிக்கிறாங்க, காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடிக்கிறாங்க, மதுரா கிருஷ்ணா கோயில் இடிக்கிறாங்க. அப்படி தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட ஒரு பொய்யான வரலாறை, ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட வரலாறை, ஒரு மேலோட்டமான வரலாறை தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட சொல்லிட்டு வராங்க. இது இந்தியாவுக்கு வேணால் பொருந்துமே ஒழிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இது பொருந்தாது. தமிழ் இஸ்லாமியர்களுக்கு இந்த வரலாறு பொருந்தவே பொருந்தாது. முதல்ல இஸ்லாம் மதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிபி 622 ஆண்டு அரேபிய மண்ணில் முத முதல் இஸ்லாம் வருது. ஏன் அங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அரேபிய மண் வந்து ஒரு பாலைவன பூமி. அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், ஒரே மொழியை பேசினாங்க. இருந்தாலும் அவர்களிடம் ஒற்றுமை இல்லை. காரணம், அவர்கள வாழ்வியலில் ஒரு சார்ந்த வாழ்வியல் இல்லாதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்வியல் இருந்தால் ஒற்றுமை இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையை மாற்றுவதற்காக, அவர்களெல்லாம் ஒரே இனமாக கட்டமைப்பதற்காக முகமது நபிகள் நாயகம் ஒரு மதத்தை உருவாக்குறார். அந்த மதத்திற்கு பேர் தான் இஸ்லாம். அந்த மதத்தை அவர் உருவாக்கி அந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக அந்த மதத்தை உருவாக்குகிறார். அந்த மதம் அங்கே வெற்றி அடைகிறது. அந்த அரேபியர்கள் ஒன்றாகிறாங்க. அவங்க வந்து வரக்கூடிய படைகள் இதிலிருந்து தப்பிக்கிறாங்க. படையெடுப்புகளிலிருந்து அவங்க தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள். அந்த நாடு வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடாக உருவாகுது. அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த நிலைமையை நம்ம பார்க்கணும். கிபி 7 நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இந்த மூவேந்தர் ஆட்சியெலாம் எப்பயோ முடிவுக்கு வந்து கலப்பிரர்கள் வந்து அந்த கலப்பிரர்களோட ஆட்சி காலம் இருண்ட காலம். அந்த இருண்ட காலகட்டத்திலிருந்து வெளியில் வந்திருக்குது தமிழ்நாடு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய மதமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தமும் ஜெயினமும். இது ரெண்டுமே வடக்கிலிருந்து வந்த மதங்கள். தமிழர்களுடைய கோவில்கள் எல்லாம் பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. கோவில்கள் எல்லாம் பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து தமிழர்களுக்கு உள்ளே செல்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மன்னர்கள் வந்து இந்த பிராமணர்கள் சொல் பேச்சை கேட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. கோயில் வந்து தங்கம் பதுக்கிற இடமா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா தங்கத்தையும் கொண்டு வந்து இந்த கோயிலுக்குள்ள பதுக்கி வச்சுக்கிறாங்க. அப்ப தங்கத்தை பதுக்கக்கூடிய இடமாகவே கோயில் மாறி நிக்குது. அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பிராமணர்களா இருக்காங்க. அந்த தங்கத்தை வைத்து பொருளாதாரத்தை தீர்மானிப்பாங்க. அப்ப பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் பிராமணர்களா இருக்கிறாங்க. பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் அரசர்களை தங்கள் கைக்குள் வச்சிருக்கிறாங்க. அரசர்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு தலையாட்டி பொம்மையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் தமிழ்நாட்டுடைய குழப்பமான ஒரு சூழல் இருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் முத முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள காலெடுத்து வைக்கிது. இதுக்கு அது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, முகமது நபிகள் அங்கே இஸ்லாத்தை தோற்றுவிக்கிற அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இஸ்லாம் மதம் வந்துருச்சு. அதற்கு அடிப்படையை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சேர நாட்டில் இருக்கக்கூடிய கொடுநல்லூரில் இருக்கக்கூடிய சேரமான் பள்ளி மற்றும் ராமநாதபுரத்தில் இருக்க கீழக்கரை ராமநாதபுரம் கீழக்கரையில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல், இது இரண்டும் இந்த ரெண்டு பள்ளிவாசலும் முகமது நபிகள் இருந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் இருந்த பள்ளிவாசல்கள். அது மட்டும் இல்லாமல் சேர மன்னன் பாஸ்கர் ரவிவர்மன் ஒருத்தன் இஸ்லாம் மதத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டான். அவன் அங்கே போயே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். அவன் அங்கே போய் டஜாலுதீன்னு பேரை மாற்றிக்கிறான். அவனுடைய சமாதி இன்னைக்கு வரைக்கும் ஓமன் நாட்டில் அவன் சமாதி இருக்கு. இந்த வரலாறுலாம் தமிழர்களிடம் சொல்றது கிடையாது. இஸ்லாம் மதம் இங்க எப்படி வந்துச்சு, தமிழர்களிடம் இஸ்லாம் மார்க்கம் எப்படி பரவுச்சுங்கிறத சொல்றது கிடையாது.